Hello friends, welcome to Besties Tamil. In this video, Chinna Vengaya வச்சி ஒரு chicken side dish recipe தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப easy. எல்லா ingredientsம் வந்து மொத்தமா போட்டுட்டு நம்ம செஞ்சிரலாம். வதக்கணும்ன்ற அவசியம் இல்ல. 5ல இருந்து 6 ingredients மட்டுமே போதும் இது செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இது செய்யறதுக்கு வந்து ஒரு panல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது இந்த டிஷ்க்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 300 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணத சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம வந்து வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் வந்து இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவு சோ 1 கிலோ சிக்கனுக்கு 10 ல இருந்து 15 வத்தல் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல அதனால வத்தல் தான் காரத்துக்குனால தாராளமா நம்ம 15 வத்தல் கிட்ட சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை போட்ட உடனே சிக்கனுக்கு அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி கலரி விட்டுறலாம் கலரி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிரலாம் மூடிட்டு ஒரு அப்பப்போ நம்ம நடுவுல வந்து கிண்டி விடணும் இந்த டிஷ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது இந்த மூடி வச்சி நம்ம அப்பப்போ கிண்டி விடும்போது சிக்கன்ல இருந்து தண்ணி நிறைய வெளியில வரும் சோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எதுமே சேர்க்காதீங்க நான் சேர்த்த அந்த ingredients மட்டும் சேர்த்தா போதும் நீங்க கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரே மாறிடும் அதனால இப்படி ஒரு தடவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி ஊட ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன்ல இருந்து Chicken வந்து முக்காவாசி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி போடாம இத வந்து அப்படியே ஓபன்ல வச்சிட்டு நம்ம குக் பண்ணலாம் குக் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் சுத்தமா வந்து வத்தணும் சீக்கிரமா வத்திறதுக்கு chicken நல்லா குக் ஆயிருச்சு அப்படினா நீங்க கொஞ்சம் ஹைல வச்சி கிண்டி விடுங்க chicken நீங்க நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் வந்து தனியா வரும் அப்படி எண்ணெய் தனியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோதான் நம்மளுடைய chicken வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த chicken வந்து ரசம் சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணனா கீழ இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த bell பட்டனையும் கிளிக் பண்ணுங்க so that நான் எப்பப்போ வீடியோ போடுறேனோ அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் thank you so much for watching thank you